ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து அந்த 7வது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம். 9வது அங்கத்தில் கிம் குலேன உபதிஷ்டேன சீலமேவ அத்த காரணம் பவந்தி நிதராம் ஸ்பீதாக சுக்ஷேத்திர கண்டகி துருமாக. இந்த ஸ்லோகம் வந்து முன்னாடியே 100 அங்கத்தில் 8வது அங்கத்தில் படிச்சிருக்கோம். வந்து இதுக்கு இதே மாதிரி தான் மகாபாரதத்துலேயும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ந குலவர்த்த ஹீனானாம் பிரமாணம் இதி மேமதிஹி அந்தேஷு அபிஹி ஜாத்தானாம் விருத்தமேவ விசிஷ்யதே. புரியுறதா? விதுரர் வந்து இதை வந்து துரியோதனன் கிட்ட சொல்றாரு. ந குல விருத்தஹீனானாம் பிரமாணம் இதி மே மதிஹி. விருத்தஹீனானாம் குலம் வந்து பிரமாணம்ங்கிறது கிடையாது அவளுக்கு. அந்தேஷு அபிஹி ஜாத்தானாம் விருத்தமேவ விசிஷ்யதே. ரொம்ப அவள் வந்து கீழ்குலத்தில் பிறந்தா கூட அவளுடைய அந்த விருத்தினா அவளுடைய அந்த விவகாரம் ஆர் அந்த சீலம் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறார். இவரும் அதே மாதிரி தான் இங்கே இவர் சொல்லியிருக்கார். கிம் குலேன உபதிஷ்டேன சீலமேவ அத்த காரணம் பவந்தி நிதராம் ஸ்பீதாக சுக்ஷேத்திரே கண்டகீத்ருமாக தது உச்சியதாம் காரியம். ஸோ வந்து உன்னுடைய என்ன காரியம், எதுக்கோசரம் நீங்கள் வந்திருக்க அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு அந்த அதிகரணிகர் சொல்றார். ஷகாரனை பார்த்து ஷகாரன் சொல்றான், படி. ஷகார ஏவம் பணாமி அபராதஸ்யாபி நஜமே கிமபி கரிஷ்யதி கிமபி கரிஷ்யதி ததஸ்தேன பகினிபதினா பரிதுஷ்டேன மே கிரீடிதும் ரக்ஷிதும் சர்வோத்யானாம் சர்வோத்யானானாம் பிரவரம் புஷ்கர புஷ்கரண்டகம் ஜீர்ணோத்யானம் தத்தம் தத்ரச பிரேக்ஷிதும் அனுதிவசம் அனுதிவசம் பிரேக்ஷிதும் அனுதிவசம் சோஷயித்தும் சோதயித்தும் போஷயித்தும் லாவயித்தும் கச்சாமி தைவ யோகேன பிரேக்ஷே ந பிரேக்ஷேவா ஸ்திரீ சரீரம் நிபதிதம். சோ வந்து இவன் என்ன சொல்றான், நான் வந்து அபராதஸ்யாபி நச்சமே கிம் அப்பி கரிஷ்யதி, என்னை வந்து மிஸ்டேக் தப்புவே வந்து என்னை வந்து எதுவும் பண்ணாது, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் நான். ததஸ்தேன பகினி பத்தினா பரிதுஷ்டேன மே கிரீடித்தும் ரக்ஷித்தும் சர்வ உத்தியானானாம் பிரவரம் புஷ்பகரண்டகம் ஜீர்ணோத்யானம் தத்தம். என்னுடைய பகினி பத்தினா அதாவது அந்த ராஜாவினால ரொம்ப அவர் எப்படின்னா பரிதுஷ்டேன என்னை என்கிட்ட ரொம்ப சந்தோஷம் அடைந்த காரணத்தினால் நான் விளையாடுறதுக்கும் கிரீடித்தும் ரக்ஷித்தும் நான் வந்து காப்பாத்துறதுக்கும் சர்வ உத்தியானானாம் பிரவரம் எல்லா எல்லா கார்டனுக்குள்ளேயும் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கிற அந்த புஷ்பக ரண்டகம்ங்கிற ஒரு ஜீர்ணோத்தியானத்தை எனக்கு அவர் கொடுத்தார். நான் அதை அங்கே போய் பிரேட்சித்தும் அனுதிவசம் ரெண்டும் தினம் அனுதிவசம்னா பிரேட்சித்தும் பார்ப்பதற்காகவும் சோஷயித்தும் அங்கே வந்து அதை வந்து நல்லா அங்கே சோதயித்தும் நல்லா அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதும் சோஷயித்தும் அப்படின்னா அந்த இடத்த வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுறதும் போஷயித்தும் அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் நல்லா வளர்க்குறதுக்கும் லாவயித்தும் அங்கே வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கும் அந்த கிராஸ் எல்லாம் கச்சாமி போவேன். அதாவது ஓவரால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் தினமும் போயின்ட்டுருப்பேன். அங்கே வந்து தெய்வ யோகேன பிரேக்ஷே ந பிரேக்ஷேவா ஸ்திரீ சரீரம் நிபதித்தம். அங்கே வந்து தெய்வ யோகேன அப்படின்னா ஒரு சம்யோக வசாத்து. ஓகே, அந்த இடத்துல ஏதோ ஒரு இதுனால ஏதோ ஒரு ஸ்தித்தினால ஒரு ஸ்திரீனுடைய சரீரம் வந்து கீழே விழுந்த மாதிரி பார்த்தேன் பார்க்கலையோ அப்படிங்கிறோம். புரியுறதா? புரியுறதா? நெக்ஸ்ட் உனக்கு யார் வந்து அந்த ஸ்திரீ அங்க விழுந்துட்டாங்கிறியே ஒரு ஸ்திரீ சரீரம் பார்த்தேங்கிறியே அங்க விழுந்த செத்து போன அந்த ஸ்திரீ யாருன்னு உனக்கு தெரியுமா? அஹோ அதிகரண போஜகாஹ கிமிதி ந ஜானாமி தாம் தாதிருஷீம் நகரமண்டலம் காஞ்சன சதபூஷணா கேனாபி குபுத்திரேண அர்த்தகல்யவர்த்தஸ்ய காரணாத் சூன்யம் புஷ்பகரண்டகம் ஜீர்ணோத்யானம் பிரவேஷ்ய பாகுபாஷ பலாத்காரேண வசந்தசேனா மாரிதா ந மயா இத்தி அர்த்தோக்தே முகம் ஆவருணம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, அஹோ அதிகரண போஜகாக தலைவரே, நான் ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேன், கிமிதி ந ஜானாமி எனக்கு என்ன தெரியாது அவளை, தாம் தாதிருஷியும் நகரமண்டன
காஞ்சன சதபூஷணம், நகர மண்டலம்னா இந்த சிட்டிக்கே ஒரு ப்ரைட் ஆஃப் தி சிட்டி ஆகும். ஆ ஸோ வந்து என்ன சொல்கிறான், அந்த தாதிருஷீம் நகர மண்டலம் அப்படின்னா இந்த இந்த வந்து நகரத்துக்கே அவன் வந்து ஒரு பூஷணம் மாதிரி, அப்படின்னா ஷீ இஸ் ப்ரைட் ஆஃப் தி சிட்டி. அப்படி இருக்கிற காஞ்சன சதபூஷணம், காஞ்சனம்னா தங்கம், சதம்னா 100, அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நிறைய ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிற அவளை, கேனாபி குபுத்திரேன அர்த்தகல்யவர்த்தஸ்ய காரணாத்து சூன்யம் புஷ்பகரண்டகம் ஜீர்ணோத்யானம் பிரவேஷ்ய பாஹுபாஷபலாத்காரேன வசந்தசேனா மாரிதா. யாரோ ஒரு குபுத்திரனால, யாரோ ஒரு கெட்டவன், அவனால், அவன் எப்படி இருக்கான் அந்த குபுத்திரஹா அப்படின்னா, அர்த்தகல்யவர்த்தஸ்ய, அவன் வந்து இஸ் வெரி கிரீட் ஆஃப் கிரீட் இன் டேக்கிங் ஹர் ஜுவல்லரி. அப்படி இருக்கிற அவளை அந்த காரணத்தினால் சூன்யம் புஷ்பகரண்டகம் ஜீர்ணோத்யானம் பிரவேசிய அந்த அந்த யாருமே இல்லாத அந்த உத்தியானத்துக்கு போய் அவளை அந்த பாஹுபாஷ பலாத்காரேன வசந்தசேனா மாறிதா, தன்னுடைய பாஹு கைகளினுடைய அந்த கைகளினுடைய பலத்தினால், பாஷ பலாத்காரம் அப்படின்னா அவள் கழுத்தை வந்து திருக்கிட்டான். அப்படி 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 அந்த வசந்த சேனாவானவள் மாரிதா கொல்லப்பட்டாள் அப்படின்னு சொல்லிட்டோ, இதான் உளறல்ங்கிறது. ந மயா, நான் எதுவும் பண்ணலை, நான் கொல்லலை, யாரோ கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ந மயான்னு சொல்லிடுறான். சொன்னோடனே அவனுக்கு வந்து ஐயோ உளறிட்டோமே அப்படின்னுட்டு, இது அர்த்தோக்தே முகம் ஆவருணோதி, ஒரு பாதி சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் வந்து மூஞ்சிய வாயை மூடிக்கிறான். புரியுறதா? பாகு பாஷம்னா அந்த அவருடைய பாகு ஏவ பாஷக, அந்த அவருடைய யார் வந்து கொலை பண்ணாலோ அவளுடைய கையே வந்து ஒரு பாஷம், ஒரு கயிறு மாதிரி இருக்கு. தஸ்ய பலாத்காரேன மாறிதா அந்த வசந்த சேனா. சரியா? மேலபடி. अधिकारणिका अहो नगररक्षिणां प्रमादः भोः श्रेष्ठिकायस्थौ न मया इति व्यवहारपदं प्रथमम् अभिलिख्यताम् ஸோ வந்து நகரரக்ஷினாம், இந்த நகரத்தை ரக்ஷண பண்ணுறாளே அந்த பட்டர்கள், அவாளுடைய பிரமாதக அப்படின்னா இட்ஸ் ஒரு நெக்லிஜென்ஸ் மாதிரி. போஹோ இந்த சிரேஷ்டி காயஸ்தவ், அவள் ரெண்டு பேர் தானே, தே ஆர் நோட்டிங் டவுன் த இது என்னென்னலாம் நடக்கிறது வாதங்கள் அப்படிங்கிறத எழுதுறவா அவள் ரெண்டு பேர் தானே. ஸோ அவளை பார்த்து சொல்கிறார், ந மயா இதி வியவஹார பதம்ங்கிறது பிரதமம் அபிலிக்கியதாம். ஸோ ந மயா, நான் என்னால் செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நோ முதல்ல எழுதிக்கோங்கோ அப்படிங்கிறான். இட் ஷுட் பி நோட்டட் டவுன் ஃபஸ்ட்டு. அந்த சக்காரனானவன் ஒரு 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 அவுட் ஆஃப் ஒரு ஈகர்னஸ், ஒரு ஏதோ ஒரு 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 இதில் சொல்லிடுறான், அவசரத்தில் ஒரு ஆங்ஸைட்டியில் உளறிடுறான். ஸோ அதை வந்து உடனே வந்து அவன் வாயை வந்து மூடிக்கிறான், ஐயோ தப்பு பண்ணிட்டோமோன்னுட்டு. அதை வந்து இட் ஹஸ் கிரியேட்டட் ஒரு ஒரு டவுட் அவளுக்கு கிரியேட் பண்ணிடுறதும் அந்த இவாளுக்கு, இவருக்கு, அந்த ஜட்ஜுக்கு வந்து, அதிகரணிக்கருக்கு வந்து, இந்த மாதிரி அவன் நமையா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தோக்தே முகம் ஆவரு நோத்தி இருக்கு இல்லையா. ஸோ அது சொன்னதில் அவருக்கு வந்து அவன் ஜட்ஜோட மைண்டில் இந்த இந்த கொலைக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு ஒரு இது வந்து விட்டுறது. அண்ட் உடனே அவர் வந்து அந்த இவாளுக்கு சிரேஷ்டி காயஸ்தாளுக்கு இதை வந்து எழுதிருவோம் அப்படிங்கிறார். ஏன்னா இதை இந்த உளறல், இந்த மனமயாங்கிறது அவன் அன்கான்ஷியஸ்லி அவனுக்கு வந்து தெரியாமையே சொல்லிட்டா கூட அது வந்து இட் ஹாஸ் டு பி நோட்டட் டவுன். அதுதான் அது இதில் இருக்கு, மனுஸ்மிருதியில் என்ன இருக்கானா, ஸ்வபாவேன ஏவ யத் புரூயஹ தத் கிராஹ்யம் வியாவகாரிகம். சரியா? அவ நேச்சுரலாகவே ஏதாவது ஒன்று சொல்லிடுவா பை மிஸ்டேக், அந்த வாதி பிரதிவாதி ரெண்டு பேருமே. அவள் வந்து தன்னை அறியாமல் சில உண்மைகளை ஒத்துப்பா, அந் அதை அதை குறித்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கணும் இந்த அதிகாரிணிகர், இந்த ஜட்ஜஸ், இந்த கோர்ட்டில் இருக்கவா. தே ஹாவ் டு பி ஆல்வேஸ் இன் அலர்ட் ஸ்டேட்டஸ், ஸோ தட் அவள் ஏதாவது உளறினா பை மிஸ்டேக், அவளை மிஞ்சி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அப்படின்னா அதை வந்து உடனே அவள் வந்து அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும், ஸோ தட் தே கேன் ரெஃபர் திஸ் லேட், ஏன் இப்படி சொன்னேன், எதுக்காக இப்படி சொன்னேன்னு தே கேன் கிராஸ் எக்ஸாமின் இல்லையா. அதான் ஓகேவா? ஸோ வந்து இங்கே நீங்கள் பார்த்தேன்னா
நகரமண்டலம் காஞ்சன சதபூஷணம்ங்கிறது ஒரு இஆர்சி போட்டுக்கோங்கோ. இதுக்கு முன்னாடி அந்த இது இருக்கு இல்லமா, அபராதியாகி என்ன? ஆமா ஆமா, அது சார் இந்த மாதிரி நிறைய நான் சொல்லிட்டே போலாம் சார், நான் நிறைய விட்டுருக்கேன் இஆர்சி, பட் அது உண்டு. அபராதம் அது கூட அது கூட அது கூட. அதுக்கப்புறம் அஹோ நகர அல்ல அஹோ நகர ரக்ஷினாம் பிரமாதக, அதுவும் அது இருக்கு. இதுல எக்கச்சக்கமா இருக்கு சார் இஆர்சி. நீங்க கரெக்டா நம்ம வந்து அந்த சீனை வந்து ஞாபகம் வச்சுக்கோம். அஹோ நகர ரக்ஷினாம் பிரமாதகங்கிற இடத்துல நம்ம ஆரியக்கன் எஸ்கேப் ஆறான் அந்த இடம் தான் வந்ததுன்னு நம்ம நினைச்சுப்போம். பட் நீங்க வந்து படிக்கும் போதே வாங்கிக்கணும், ஆறு இன்னொரு ஆவரத்தி நீங்க அந்த நாடகத்தை ஃபுல்லா கேட்கணும். மேலபடி காயஸ்தஹ யதா ஆர்யஹ ஆஜ்ஞாபயதி ததா கிருத்வா ஆர்ய லிகிதம். இது ஆர்ய ஆஸ் யூ ஆர்டர் டு, அவர் என்ன சொல்றாரோ அதை எழுதிட்டார். இந்த ஜம்மஜோ ஆணவேதிங்கிறது எங்களுக்கு வந்து படி காமாட்சி. சகார ஸ்வகதம் ஹந்த உத்தாமியதே உத்தாமியதாய உத்தாமியதாய்வ உத்தாமியதா இவ பாயச பிண்டாரகேன அத்ய மயா ஆத்மா ஏவ நிர்நாசிதா அவது ஏவம் தாவத் பிரகாசம் அஹோ அதிகரண போஜகாஹ நனு பணாமி மயா ஏவ திருஷ்டா கிம் கோலாஹலம் குருத இதி பாதேன லிகிதம் பிரோஞ்சதி. பிரோஞ்சதி, ஓகே. ஸோ வந்து அந்த உத்தாமிதேவ பாயச பிண்டாரகேன அத்தியமயா ஆத்மா ஏவ நிர்நாசிதா. நான் வந்து ஒரு நமயா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஒரு வார்த்தை, அதை வந்து ஒரு ஹரிபரியில் நான் சொல்லிட்டேன். அப்படி சொன்னதில் எனக்கு என்ன அப்படின்னா, என்னையே நான் வந்து நாசப்படுத்திக்கிற மாதிரி நானே வந்து உளறிட்டேன். உத்தாமியதா அப்படின்னா ஒரு அஸ்திர சித்தம்னு போட்டிருக்கார், ஒரு ஸ்திர புத்தியோடு இல்லாமல். ஏன்னா நான் வந்து பரபரப்பாக வந்திருக்கான் அவன், அவனோட இப்போ மோட்டிவ் இங்கே வந்ததே என்ன, ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் இந்த பழியை தூக்கி சாருதத்தன் மேலே போட்டிருந்தோம், அதுதான் அவனுடைய கிளியர் மோட்டிவ். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவோடு வரும்போது ஒரு பரபரப்பாக வேலை பண்ணுவோம், நம்ம வந்து நம்ம மேலே பழி வரப்படாது, ஸோ எப்படியான இதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பேசுகிறோங்கிறது யோசித்து பேசினாலும் சம்டைம்ஸ் உளறிடுவோம். ஸோ அதுதான் அவனுடைய ஸ்திதி இப்போது. அந்த உத்தாமியதா இவ பாயச பிண்டாரகேன, பாயச பிண்டாரகம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அது வந்து ஒரு கதையும், ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு ஒரு ஆசையினால கடகடகடன்னு ஒரு ஒரு பால் பாலால் செய்யப்பட்ட ஒரு பண்டம், அந்த பண்டத்தை கடகடன்னு சாப்பிட்டுட்டான், முழுங்கிட்டான், அதனால் தன்னையே அதனால் அவனுக்கு உசிரே போயிடுத்து. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோரி. அந்த அந்த மாதிரி அந்த பாயச பிண்டாரக்கேன அது மாதிரி அந்த பாயசத்தை எப்படி வந்து ஒருத்தன் வந்து கடகடன்னு சூடாக இருக்கிற அந்த இதை குடித்து அவன் போயிட்டானோ, அவனுக்கு எப்படி ஒரு நாசம் வந்ததோ, அத்திய மயா ஆத்மா ஏவ நிர்நாசிதா, இன்னைக்கு என்னுடைய செல்ஃப் ஐ ஹவ் கில்ட் மை ஓன் செல்ஃப், மை ஓன் செல்ஃப் ஐ ஹவ் கில்டுனா எக்ஸாக்ட்லி கில்டு இல்லை, நாசம் அடையப்பட்டு என்னுடைய இதுக்கு வந்து என்னுடைய செல்ஃபுக்கு நானே ஒரு நாசத்தை விளைவிச்சுட்டேன். புரியுதா? மயா திருஷ்டுவா மயா ஏவ திருஷ்டுவா இது உக்துவா ஆத்மனக நிர்தோஷத்தாம் பிரதிபாதையது, நானே தான் என்னாலே தான் பண்ணப்பட்டது அப்படி ஆர் என்னாலே தான் அப்படின்னு தன்னுடைய ஒரு ஒரு தனக்கே தான் வந்து ஒரு தீங்கை வந்து விளைவிச்சுட்டான். புரியுறதா? சரி. ஸோ இது வந்து ஏதோ ஒரு அந்த காலத்தில் ஒரு ஸ்டோரி இருந்தது உலருக்கு சூத்ரகன் டைமில். ஸோ அதை வந்து இங்கே கவியானவர் ரெஃபர் பண்ணியிருக்கார், அது ஃபர்தராக அதுக்கு என்ன டீட்டெயில்னு தெரியாது. இந்த மாதிரி சூட சூட இருக்கிற ஒரு பாயச பிண்டத்தை யாரோ ஒருத்த வந்து அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி ஆர் அவுட் ஆஃப் அதை சாப்பிட்ருணுங்கிற ஒரு எண்ணத்தில் சாப்பிட்ருக்கான், அதுவே அவனுக்கு நாசத்தை விளைவிச்சு கொடுத்து. அதே மாதிரி என்னுடைய ஸ்திதியானது இங்கே இருக்குதுங்கிறத சொல்லியிருக்கான். பவது ஏவம் தாவத் இருக்கட்டும், அஹோ அதிகரண போஜகாக நனு பணாமி மயா ஏவ திருஷ்டா கிம் கோலாகலம் குறுத்த. சரி, நான் தான் நான் வந்து
நானே தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன கோலாகலம்னா, இதை என்ன நீங்கள் பெரிய ஒரு சமாச்சாரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கோ, இதை நோட் டவுன் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து ஏன் சொல்லிகிட்டு இருக்க, புரியுறதா? ம், அந்த நமயாங்கிறத நீ வந்து ஏன் அப்படி நோட் டவுன் பண்ணிக்க சொல்கிற அப்படிங்கிறான். இதி பாதேன லிகிதம் புரோஞ்சதி, தன் கால்னால் அவன் எழுதினதை அழிக்கிறான். சரியா, மேல படி. अधिकरणिकः ம், कथं त्वया ज्ञातं यथा खलु अर्थनिमित्तं बाहुपाशेन व्यापादिता. உனக்கு எப்படி தெரியும் அவனை, அவளை கொன்னவன் வந்து அந்த பைசா கோசரம் தான் கொண்டு இருக்காங்கிறது உனக்கு வந்து எப்படி தெரியும்? கழுத்து வந்து, அதுவும் கழுத்தை வந்து நெரிச்சி கொண்டு இருக்கான் தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குற. சகாரः ம், हम हो नूनं शूनशून्यया मोघस्थानया ग्रीवालिकया निस्सुवर्णकैः आवरणस्थानैः तर्कयामि. ஸோ நான் வந்து தர்க்கயாமி, நான் வந்து ஒரு அனுமானம் பண்ணுறேன், கெஸ் பண்ணுறேன் என்ன அப்படின்னா, நூனம் சூன சூன்யா, அவளுக்கு வந்து அந்த இடம் வந்து வீங்கி கிடக்கு அந்த கழுத்துங்கிறது. மேலும் மோகஸ்தானையா, அது அந்த இடம் வந்து இது ரிக்தமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை அவள் கழுத்தில். அந்த கிரீவாலிகையா, அந்த கிரீவாங்கிறது கழுத்து, அலிகா அப்படிங்கிறது பூஷணம் பண்ணுற இடம். கிரீவாம் அலதி பூஷயதி யா தயா, ஸோ அல் தாத்தோகு. ஸோ வந்து அந்த அந்த கழுத்துக்கு வந்து அழகு சேர்க்கிற அந்த இடமானது வீங்கி இருக்கு, கழுத்தானது வீங்கி இருக்கு, பிளஸ் அந்த கழுத்தானது எம்டியா இருக்கு. அது வந்து நிஸ்ஸுவர்ணைக்க ஆபரண ஸ்தானைகி தர்க்கயாமி, அங்கே வந்து சுவர்ணம் இல்லை, நிஸ்ஸுவர்ணம், அங்கே வந்து ஆபரணங்கள் எல்லாம் 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 இல்லாத காரணத்தினாலும், மேலும் அவளுடைய கழுத்து பாகங்கள் வீங்கி இருக்கிற காரணத்தினாலும், நான் வந்து தர்க்கயாமி, ஐ அஸ்யூம் தட் சம்படி ஹஸ் டேக்கன் ஆல் த ஜுவல்லரி அண்ட் அவளை வந்து அவளை ஃபஸ்ட்டு கழுத்து நெரிச்சி கொண்டுட்டும், அப்புறம் வந்து அவளுடைய ஜுவல்லரி எல்லாத்தையும் யாராவது திருடியிருப்பா அப்படிங்கிறத நான் அசியூம் பண்ணுறேன். சரியா? ம், படி. சேஷ்டிகாயஸ்து ஆ வித்யதே இவ. ஓகே, இருக்கலாம், இட்ஸ் பாசிபிள்ங்கிற மாதிரி சொல்கிறார். ம், சகாரः ம், ஸ்வகதம் திஷ்ட்யா பிரத்யுஜீவிதோஸ்மி அவிதமாதிக்கே. ம், ஸோ திஷ்டியா பிரத்யு, அப்பா இவன் நம்பிட்டான், அதனால் எனக்கு வந்து மை லக்கு, பிரத்தி உஜ்ஜீவிதோஸ்மி, ஐ ஹவ் காட் மை லைஃப் அகெயின். அதாவது நான் மயான்னு சொன்னதில் நான் எதில் மாட்டின்றேனோ அது வந்து இப்போ தப்பிச்சிட்டேன். அவித மாதிக்கே அப்படிங்கிறது அவனுடைய ஒரு ஒரு ஹர்ஷ சூச்சகம், அது அவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. சரியா, மேலே. சேஷ்டி காயஸ்தௌ ஓஹோ கம் ஏஷ வியவஹாரஹ அவலம்பதே. ஸோ வந்து இப்போ வந்து இந்த இந்த விவகாரம், இந்த கேஸ், இந்த இன்வெஸ்டிகேஷன் யார் பேஸ் பண்ணி இருக்க போகிறது? வசந்த சேனா செத்து போயிட்டா, அந்த செத்து போயிட்டாங்கிறத இவன் வந்து அனுமானம் பண்ணி நம்மக்கிட்ட வந்து சொல்கிறான். இவன் ஹி இஸ் நாட் அ சாட்சி, இவன் வந்து இவன் தான் கொன்று இருப்பான்னு இவன் அந்த அவளை கொல்லும்போது இவன் பார்க்கல. அவன் வந்து இவனுடைய உத்தியானத்தில் இருந்த காரணத்தினால இந்த மாதிரி அவளுடைய சரீரத்தில் இந்த மாதிரி ஒரு வீங்கி இருக்குது, ஆபரணங்கள் ரிக்தமாக இருக்கிற காரணத்தினால இவன் இந்த மாதிரி கொல்லப்பட்டிருப்பான்னு அசிவம் பண்ணி இவன் வந்து சொல்கிறான். இப்போ யாரை பேஸ் பண்ணி நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற. சரியா? ம், அதிகாரணி அதிகாரணிக்காக இஹஹி திவிதஹ வியவஹார. இங்கே வந்து நம்மளுடைய இந்த இன் ஜென்ரல் கேஸில் வந்து ரெண்டு விதமான விவகாரம், இன்வெஸ்டிகேஷன் ஆர் கம்ப்ளைண்ட் ரெண்டு விதமாக நடக்கப்படும். ம், சேஷ்டிகாயஸ்தௌ கீதிருஷம், கீதிருஷம் எப்படிப்பட்ட, எந்த மாதிரி டைப்ஸ், என்ன வெரைட்டி ரெண்டுங்கிறதே, அது என்ன ரெண்டு அப்படின்னு கேட்குறார். அதிகரணிகா வாக்கியானுசாரேண அர்த்தானுசாரேண ச. ம், யஹ தாவத் வாக்கியானுசாரேண சஹ கலு அர்த்தி பிரத்யர்த்திபியஹ வாக்கியானுசாரேன ரெண்டு விதமா விவகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ரெண்டு விதம் அப்படின்னா, ஒன்னு வந்து வாக்கியானுசாரம், இன்னொன்னு அர்த்தானுசாரம். வாக்கியானுசாரம்ங்கிறது ஸ்டேட்மெண்ட் ஆர் ஆர்கியூமெண்ட் பேஸ்டு, சரியா? அர்த்தானுசாரம் அப்படிங்கிறது ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ், இருக்கிற ஃபேக்டை வச்சு பண்றது. அதாவது இந்த வாக்கியானுசாரம்ங்கிறது வாதி பிரதிவாதி, இவாளுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இவாளுடைய ஆர்கியூமெண்ட்ஸ்,
இவாளுடைய கவுண்டர் ரிப்ளை அதெல்லாம் பேஸ் பண்ணி. அர்த்தானுசாரம்ங்கிறது த ஃபேக்ட், அந்த கேஸை பற்றி அந்த ஜட்ஜு ஸ்டடி பண்ணி ஒரு ஈ அரைவ்ஸ் அட் அ கன்க்ளூஷன் ஆர் ஈ அரைவ்ஸ் டு அ ஆக்சுவல் ஃபேக்ட் இருக்கு பாருங்கோ, அதுதான் வந்து அர்த்தானுசாரம்ங்கிறார். யகதாவது வாக்கியானுசாரேன சகலு அர்த்தி பிரத்யர்த்திபிகி. ஸோ எது வந்து வாக்கியானுசாரம், எது ஸ்டேட்மெண்ட், எது ஆர்கியூமெண்ட்டு, ஆர்கியூமெண்ட்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தி பிரத்யர்த்திபிகி, வாதி பிரதிவாதி அவளை பேஸ் பண்ணி இருக்கிறது இந்த வாக்கியானுசாரம்ங்கிறது. எஷ்ட அர்த்தானுசாரேன அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆக்சுவல் ஃபேக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா அவைகள் வந்து அதிகரண அதிகரணிக புத்தி நிஷ்பாத்தியாக, ஒரு ஜட்ஜனுடைய அவருடைய ஒரு தீர்மானம், அவர் தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேக்டான திஸ் இஸ் த ஆக்சுவல் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் அப்படின்னு வென் த ஜட்ஜ் அரைவ்ஸ் அட் அ கன்க்ளூஷன் தட் இஸ் கால்ட் அஸ் அர்த்தானுசாரம். புரியுறதா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸுங்கிறது ரெண்டு ரெண்டு விதமான விதமாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ரேஷ்டி காயஸ்தௌ வசந்தசேனா மாதரம் அவலம்பதே வியவஹாரஹ. ஸோ இப்போ வந்து வசந்தசேனா இல்லை, ஸோ வசந்தசேனாவோட அம்மா தான் உயிரோடு இருக்கா. ஸோ வசந்த சேனாவோட அம்மாவை வந்து டிபெண்டா இருந்தா இந்த கேஸ் அப்படின்னு கேக்குறாரு. அதிகாரணிகா ஏவம் இதம் பத்ர சோதனக வசந்த சேனா மாதரம் அனுத்வேஜயன் ஆஹ்வய. ஓகே, ஏவமிதம் கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். பத்ர சோதனக நீ வந்து வசந்த சேனாவுடைய அம்மா மாதரம் அனுத்வேஜயன் அப்படின்னா அவளை ஒரு மாதிரி பயமுறுத்தாம ஆஹ்வய, அதாவது கோர்ட்டுக்கு போகிறதுங்கிறதே அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு பயங்கரமான விஷயம். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்னா தான் கோர்ட்டு பக்கமோ அந்த ராஜ இது பக்கமோ போவா. ஸோ நீ வந்து பரபரப்பரன் போய் அந்த லேடி கிட்ட வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்கோ அப்படின்னா அவள் வந்து டெஃபினெட்லி வந்து பயந்து விடுவா. ஸோ அதனால் அவளுக்கு வந்து ரொம்ப பயமுறுத்தாமல் அவளை சாதாரணமாக கூட்டிண்டுவா. ஆஹ்வய கால் கால் ஹர் அனுபவித்து புனக தீர்காயு கணதி ஆகச்ச அதிகரணிகா சப்தாபயர் ஆகாரயர் தன் மோக பரவசம் இவ ஆத்மானம் அவகச்சாமி ஹிருதயம் தரதராயதே தரதராயதே சம்பதே ஆரிய ஆதிஷமே அதிகரண மண்டபஸ்ய மார்க்கம். ஸோ கதாமே தாரிகா, ஸோ வந்து என்னுடைய தாரிகானா என்னுடைய பொண்ணான வசந்த சேனா போயிருக்கா மித்ர கிரகம், எங்கன்னா மித்ர கிரகம் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. ஆத்மனக யௌவனம் அனுபவித்தம் டு என்ஜாய் ஹர் யூத்து. ஏஷ புனர் தீர்காயுகு வனதி, இந்த இந்த புண்ணியவான் புண்ணியவான் சொல்கிறான் பாருங்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. தி ஏஷ தீர்காயுகு வனதி, இந்த சோதனக்கனை பார்த்து சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறா, இந்த இந்த இவர் என்ன இந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா ஆகச்ச அதிகரிணிக்காக சப்தாபயதி ஆகாரயதி. ஸோ வந்து ஜட்ஜு வந்து என்னை கூப்பிடுறாரு அப்படின்னு இவர் சொல்கிறார். தன் மோக பரவசம் இவ ஆத்மானம் அவகச்சாமி, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ஃபெயிண்டிங் ஸ்டேஜுக்கு ஸ்டேஜில் நான் இப்போ வந்து என்னையே நினச்சிக்கிறேன், என்ன என்னுடைய ஸ்திதியானது என்ன, மயக்கம் வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் கேட்டால் தலை சுத்துறது, என் பொண்ணோ எங்கேயோ போயிருக்கா, பட் இவா வந்து அவளை பற்றின ஒரு விவகாரத்துக்கோசரம் என்னை கோர்ட்டுக்கு கூப்பிடுறா, ஜட்ஜு வந்து கூப்பிட்டு அமிச்சிருக்கார், இதெல்லாம் கேட்டாலே எனக்கு தலை சுத்துறது அப்படிங்கிறா. ஹிருதயம் தரதராயதே அப்படின்னா கம்பதே ட்ரெம்பிளிங், நடுங்கிறது உடம்பு மனசு. ஆரிய ஆதிஷமே அதிகரண மண்டபஸ்ய மார்க்கம், எனக்கு அதிகரண மண்டபத்தினுடைய வழிய காமி. சரியா? இதில் வந்து மோக பரவசம் இவ ஆத்மானம் அவகச்சாமி இஆர்சி ஹிருதயம் தரதராயத்தை, அதை தனியாக போட்டுக்கோங்கோ, சேர்ந்து போட்டேன்னா கண்டுபிடிச்சிருவேன். ஆ மேலபடி இப்படி வாங்கோ அப்படின்னு வழி காட்டுறான். ரெண்டு பேரும் போறா.
அயம் அதிகரண மண்டபா அத்ர பிரவிசத்து ஆரியா. ஸோ இதுதான் கோர்ட்டு, இங்கே வாங்கோ, நீங்கள் உள்ளே வாங்கோ அப்படின்னு சொல்கிறார். இத்யுபவ் பிரவிசதா, ரெண்டு பேரும் உள்ளே போகிறா. விருத்தா உபசிருத்திய சுகம் யுஷ்மாகம் பவது பாவ மிஸ்ரான, உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கட்டும், சுகமாக இருங்கோ சார் அப்படின்னு ஒரு வாழ்த்து உள்ள நுழைஞ்ச உடனே. அதிகாரணிக்கா பத்ரே ஸ்வாகதம் ஆசியதம், வாங்கோ ஸ்வா வெல்கம், உட்காருங்கோ, டேக் யூர் சீட். ஆகதாசி விருத்த குட்டினி ஆகதாசி, குட்டினா குரூக்கெட்னு அர்த்தம், விக்கெட் ஒரு குரூக்கெட் வந்துட்டியா, விருத்த கிழவிய குரூக்கெட் லேடி, ஓல்டு லேடி அப்படின்னு திட்டுறான். அதிகாரணிக்கே தத்வம் கிள வசந்த சேனாயாக மாதா, நீதானே வந்து வசந்த சேனாவோட அம்மா. பிருந்தா அதகிம், வேற என்ன, நானே தான். அதிகாரணிகா அத இதானீம் வசந்த சேனா ஸ்வகதா, வசந்த சேனா எங்க போயிருக்கா இப்போ அப்படின்னு கேக்குறாரு. பிருந்தா மித்ர கிரகம், ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கா அப்படிங்கிறா. அதிகாரணிகா கிம் நாமதேயம் தஸ்யாஹ மித்ரம், அந்த ஃப்ரெண்டோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறா. பிருந்தா என்ன வந்து, அதாவது ரொம்ப வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கணிகாஸ்திரிங்கிறவோ எங்க போவோம், ஸ்கூலுக்கா போவோம், எதுக்கு போவோம், இது தெரிஞ்ச விஷயம் தானே. ஜனசிய பிரச்சனையோயம் அர்த்தகான புனர் அதிகரணசிய அதிகரணிகசிய, இது வந்து ஒரு சாதாரண பர்சன் பீப்புள் வந்து இதை பற்றி க்வெஸ்சன் பண்ணனா சரி ஓகே, எங்கே போயிருக்கா, மித்ரன் பேர் என்ன அப்படின்னா, நீ வந்து ஒரு ஒரு ஜட்ஜாக இருந்துட்டு இதை வந்து க்வெஸ்சனை கேட்கக்கூடாது. ஆஸ் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் தெரியும் வசந்த சேனா எங்கே போவோங்கிறது, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் அதுக்கு, சரியா. இது வந்து அதிலஜ்ஜனீயம் கலு ஏதத்து இஆர்சி, ஜனசிய பிரச்சனையோயம் அர்த்தகா ந புனர் அதிகரண அதிகரணி கஸ்திய, இதுவும் இஆர்சி. அவரம் மேலபடி. அதிகரணிக்கா அலம் லஜ்ஜையா வியவஹாரஹா த்வாம் பிரச்சதி, எல்லாம் போரும் வெக்கப்பட்டதெல்லாம் வெக்கம்லாம் ஓகே, நான் வந்து வியவஹாரஹ துவாம் பிரச்சதி ஃபார் த லீகல் நெசசிட்டி கோசரம் இதை வந்து கேட்கறேன் இந்த க்வெஸ்சனை, கேட்டா பதில் சொல்லணும் கோர்ட்ல இல்லையா. இதுக்கோசரம் லீகல் நெசசிட்டி கோசரம் கேட்கறா, இதுல பதில் சொல்றதுல ஒரு தப்பும் இல்ல, ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறார் அவாளும். கதம் வியவஹாரி ஏவம் ததா சுண்வந்து ஆரிய மிஸ்ராஹ சகலு சார்த்தவாக வினய தத்தசிய நப்தா சாகர தத்தசிய தனையா கிரகீத நாமதேயாக ஆரிய சாருதத்தா நாம ஸ்ரேஷ்டி சத்வரம் பிரதிவசதி தத்ரமே தாரிகா யௌவன சுகம் அனுபவம், சொல்லிடுறா என்ன விவகாரம், கதம் விவகார, என்ன இங்க என்ன லீகல் நெசசிட்டி இதுல, இது ஏவம், சரி அந்த கோர்ட் விஷயத்துல நான் சொல்லிதான் ஆனோம் அப்படின்னா, ததா சுண்மந்து ஆரிய மிஸ்ராஹா, கேளுங்கோ சகலு சார்த்தவாக வினயதத்தஸ்ய நப்தா, என் பொண்ணு யார் வீட்டுக்கு போயிருக்காளோ அவர் யார் அப்படின்னா, மர்ச்சாண்டான பிஸ்னஸ் மேனான அந்த வினயதத்தரனுடைய பேரன், அதுக்கப்புறம் சாகர தத்தசிய தனையக சாகர தத்தரனுடைய புத்திரன், சுக்ரிஹீத நாமதேயக ஆரிய சாருதத்தோ நாம ஸ்ரேஷ்டி சத்வரே பிரதிவசதி, அவர் வந்து அவர் பேர் என்னன்னா சாருதத்தன்கிறது அவருடைய பேரு, அவர் வந்து இந்த பிஸ்னஸ் பண்றவால அந்த ஏரியாவில் வசிச்சுட்டு இருக்கார், தத்திரமே தாரிகா யவன சுகம் அனுபவதி, அங்கே தான் வந்து என்னுடைய பொண்ணு வந்து தன்னுடைய இதை என்ஜாய் பண்றதுக்கு போயிருக்கா. சகாரஹ ஸ்ருதம் ஆர்யைஹி லிக்யந்தாம் ஏதானி அக்ஷராணி சாருதத்தேன சஹ மம விவாத. சோ கேட்டு ஆர்யைஹி ஸ்ருதம், நீங்க கேட்டுட்டேலா, லிக்யந்தாம் ஏதானி அக்ஷராணி, நான் முன்ன நமயான்னு சொன்னோடனே நோட் டவுன் பண்ணிண்டிய, அதே மாதிரி இவள் இந்த அக்ஷரங்களை இவ சொல்ற வார்த்தைகளை நோட் டவுன் பண்ணிக்கோ, சாருதத்தேன சக மம விவாதக. ஸோ இப்போ வந்து வாதி பிரதிவாதி ரெண்டு பேரை கேட்டியோனோ, இப்போ வந்து இந்த கேஸ் இஸ் அகேன்ஸ்ட்
சாருதத்தா. மேலபடி. अधिकारणिकः श्रेष्ठिकारस्तौ चारुदत्तो मित्रमिति नास्ति दोषः। அவன் என்ன சொன்னான், சாருதத்தன் மித்ரன் அவன் வீட்டுக்கு போயிருக்கான்தான் சொன்னான். அவன் ஒன்றும் கொலை பண்ணிட்டான்னு சொல்லலையே. ஸோ சாருதத்தன் அவளுடைய மித்ரனாக இருக்கிறதுல ஒரு தோஷமும் இல்லை. மேலே. அதிகாரணிகா வியவஹாரோயம் சாருதத்தம் அவலம்பது। ஸோ வந்து இந்த கேஸ் வந்து நவ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி எவிடன்ஸ் ஆஃப் சாருதத்தா. அவன் வந்து சொல்லணும் என்ன அப்படின்னுட்டும். ஸ்ரேஷ்டிகாரஸ்து ஏவமிவ ஆமாம், கரெக்டு. அதிகாரணிகா தனதத்த வசந்தசேனா ஆரியசாருதத்தஸ்ய கேஹம் கதா கிரகமா கேஹம் கிரகம் கிரகம் ரெண்டும் ஒன்று தான். கேகம்னாலும் ஓகே, கிரகம்னாலும் ஓகே. கிரகம் கதா இது இல்லை, இங்கே கஹம்னு போட்டிருக்கு இல்லை, அது கீழே அந்த ருக்காரம் இல்லை, நம்ம புக்கில் பாதி பிரிண்ட் இல்லை. ஆரியசாருதத்தஸ்ய கிரகம் கதா இதி லிக்யதாம் வியவஹாரஸ்ய பிரதம பாதா கதம் ஆரியசாருதத்தோபி அஸ்மாபி ஆஹ்வாய ஆஹ்வாயித்தவ்யஹ ஆஹ்வாயி அனுத்விக்னம் சாதனம் ஆஹ்வய பிரஸ்தாவேன அதிகரணிகா த்வாம் திரஷ்டும் இச்சதி। ஸோ வந்து அதான், ஸோ தனதத்த வசந்தசேனா ஆரிய சாருதத்தியஸ்ய கிரகம் கதா இதி லிக்கியதாம் வியவஹாரஸ்ய பிரதம பாதக. ஸோ அந்த கேஸோட ஃபஸ்ட்டு லைனை என்னமா எழுதிக்கிற அப்படின்னா, ஆரிய சாருதத்தனானவன் இவளுடைய வசந்தசேனா வீட்டுக்கு போயிருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லைனை எழுதிக்கோ. கதம் ஆரிய சாருதத்தோபி அஸ்மாபிஹி ஆஹ்வாய இதவ்யஹ. ஸோ இதில் வந்து ஆரிய சாருதத்தனையும் நம்ம வந்து டெஃபினட்டாக அவரையும் கூப்பிடணும். டெஃபினட்டாக ஹீ நீட்ஸ் டு பி ப்ரெசன்ட் ஹியர், சரியா? அவசியம் அவரை கூப்பிட்டே ஆகணும். அதுவா வியவஹாரக தம் ஆஹ்வயதி, இந்த வியவஹாரம் ஆர் இந்த விவாதம் அப்படிங்க அதுக்கு அதில் அவரை கூப்பிட்டே ஆகணும். இந்த கேஸில் அவரை, இந்த கேஸ் ஆனதே அவரை கூப்பிடுறது. ஹி ஹாஸ் டு கம் ஃபார் திஸ். பத்ர சோதனக கச்ச ஆரிய சாருதத்தம் ஸ்வைரம் அசம்பிராந்தம் அனுத்விக்னம் சாதரம் ஆஹ்வய. ஸோ அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை வந்து ரொம்ப ஸ்வைரம் அப்படின்னா ரொம்ப மந்தம் மந்தம் மொள்ளமா, அசம்பிராந்தம் அவர் பயப்படாத மாதிரியும், அனுத்விக்ரம் அவருக்கு வந்து ஒரு ஒரு அலாமிங்காக இருக்கக்கூடாது. சிச்சோ என்னடா அது நம்ம மேலே ஒரு கேஸ் வந்து கொடுத்தே. ஏன்னா இது உஜ்ஜயினியில் இஸ் அ வெரி பாப்புலர் பர்சன் அண்ட் ஹவு மச் ஹி ஹஸ் ஹவு ஃபார் ஹி ஹஸ் ஹெல்ப்ட் எவ்ரி ஒன்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு வந்து சீலம் தான் அவருடைய பரமம் பூஷணம்ங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற ஸ்தித்தியில் இப்போ வந்து அவர் வந்து தரித்திர ஸ்தித்தியில் வந்துவிட்டார், அதுவும் எல்லாருக்கும் தெரியும், சிட்டியில் இருக்கிறவா எல்லாருக்குமே. அதனால் அவர் வந்து என்னடா மேலே மேலே நமக்கு வந்து ஏதாவது ஒரு விக்னம் வந்துட்டே இருக்கேன்னு நினச்சிக்கப்படாது. அதனால் அவரை வந்து ரொம்ப ஒரு அலாம் பண்ணாமல் கூட்டிட்டு வா, சாதாரணமாகவே மரியாதையாக கூட்டிட்டு வா. மேலும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பிரஸ்தாவயன அதிகரணிகாக துவாம் திருஷ்டும் இச்சதி. உன்னை வந்து அதிகரணிகர் ஜட்ஜ் வந்து ரொம்ப கேஷுவலாக ஏதோ ஒரு சாதாரண விஷயத்துக்கு சும்மா பார்க்கணும்னு கூப்பிடுறார். ஹி விஷஸ் டு சி யூங்கிற மாதிரி அப்படி ஆயிடுச்சுட்டு வா, இந்த கேஸை வந்து நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற. இங்கே வந்து பிரஸ்தாவயன அதிகரணிக்காக துவாம் திருஷ்டும் இச்சதி இஆர்சி. அப்புறம் வியவஹாரக தம் ஆஹ்வயதி அது இஆர்சி. வசந்தசேனா ஆரிய சாருதத்தஸ்ய கிரகம் கதா இது அது கூட இஆர்சி. எல்லாமே இஆர்சி போட்டுக்கலாம் நினைக்கிறேன் இதுல. ரெண்டு தடவை அதை பார்த்துட்டு மேலபடி. சோதனகா சாருதத்தனோட அந்த இடத்துக்கு வரார், உள்ள வரார். ஏது ஏது ஆரிய, அதாவது உள்ள வரார்னா சாருதத்தனோட அவர் வந்து கோர்ட்டுக்கு வரல, இந்த சீன் மூவ்ஸ் டு சாருதத்தன் ஆயிச்சுட்டு வர மாதிரி. ஓகேவா? சாருதத்த விசிந்திய பரிஜாதஸ்ய மேராஜ்யா சீலேன ச குலேன ச யத் சத்யமிதம் ஆஹ்வானம் அவஸ்தாம் அபிசங்கதே.
ஸோ வந்து என்ன அப்படின்னா, இந்த இந்த ஸ்லோகமே இஆர்சி, அதுவும் அந்த ரெண்டாவது லைன் டெஃபினட் இஆர்சி. பரிஜாதசிய மேராஜ்யா ஷீலேனச்ச குலேனச்ச, என்னை பற்றி ராஜாவுக்கு வந்து என்னுடைய ஷீலம் மூலமாகவும் என்ன தெரியும், அன் குலன் குலம் மூலமாகவும் என்ன தெரியும், நான் எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரணம் கொண்டு இருக்கேங்கிற விஷயம் வந்து ராஜா மூலமாகவே தெரிஞ்சிருக்கும். எத் சத்தியம் இதம் ஆஹ்வனம் அவஸ்தாம் அபிஷங்கதே. ஸோ இப்போ வந்து என்னை கூப்பிட்டுருக்கிற காரணம் வந்து ஏன் அப்படின்னா, என்னுடைய தரித்திர ஸ்தித்தினால. புரியுதா? ம், எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய அந்த தரித்திர தன்மையை வச்சுண்டு தான் எல்லா விதமான ஒரு தோஷத்தையும் வந்து இது பண்ணுறான், யோசிக்கிறான். ம், ஏன்னா எல்லா தோஷமே வந்து தரித்திரத்தை தான் ஆசிரியம் பண்ணுறதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். பைசா இருக்கிறவாளை எந்த தோஷமும் வந்து இதுவாகாது. தாரித்ரியஸ்ய சர்வதோஷ ஏக ஹேத்துத்வாத் இதி பாவக. பணக்காரனை வந்து எதுவுமே வந்து அண்டாது. ஒருத்தன் ஏழையாக போயிட்டானாலே அவன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே வரும். அதுவே அவன் பணக்காரனாக இருந்தான்னா அந்த டவுட் வரவே வராது. ஐயோ, அவர் எவ்வளோ பெரிய மனுஷர், அவர் பண்ணியிருக்க மாட்டாருங்கிற ஒரு புத்தி தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிக்கிறான் தானே. சரியா? எத் சத்தியமிதம் ஆஹ்வானம் அவஸ்தாம் அபிஷங்கது, அது வந்து அந்த ரெண்டாவது லைன் டெஃபினட் இஆர்சி. அதில் வந்து வெறும் அவஸ்தாம் அபிஷங்கதே அப்படின்னு கூட வரலாம் இஆர்சி. ம், ஏன்னா ஆஹ்வானம்னு வந்துருச்சுனா நீங்கள் கண்டுபிடிச்சிருவேல்ல, கோர்ட்டு கூப்பிடுறான்னு. இல்லை, நெக்ஸ்ட் மேலபடி. சவிதர்க்கம் ஸ்வகதம். ம், யாதோஹி கிண்ணு ஹலு பந்தன விப்ரயுக்தோ மார்காகத பிரவஹணேன மயா அபநீத சாரேக்ஷணஸ்ய நிருபதேஹே ஸ்ருதிமாகத வா ஏன அகமேவ அபியுக்தஹ இவ பிரயாமி. ஏனஹம் ஏவம் அபியுக்த இவ பிரயாமி. ஸோ ஞாதோ, ஸோ சவித்தர்க்கம் ஸ்வகதம், தன் ரொம்ப ஒரு தனக்குள்ளேயே ஒரு ஒரு இதை போட்டுண்டு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதனால் வந்து இப்போ என்னை வந்து கூப்பிட்டுருப்பா அப்படிங்கிறத வந்து அவன் யோசிக்கிறான். சாருதத்தன் தன்னை எதுக்காக கூப்பிட்டுருக்கான்னுட்டு. ஞாத்தோஹி கிண்ணக கிண்ணு கலு பந்தன விப்ரயுக்தக, அதாவது இஸ் டாக்கிங் அபவுட் ஆரியகா எஸ்கேப்பிங் ஃப்ரம் த ஜெயில். இவன் தானே தன்னுடைய பிரவகணத்தில் வந்து அவனை ஏற்றி விட்டுட்டு நீ சேஃபாக போப்பா அப்படின்னு அந்த புஷ்பகரண்டக உத்தியானத்தில் சொல்கிறான் இல்லையா. இவனுடைய வண்டியில் வந்து ஆரியகன் இறங்குறான். அதை பார்த்துட்டு எனக்கு இப்போ வண்டி தேவையில்லை, நான் விதுஷகனோட நடந்து போய்க்கிறேன், வர்த்தமானக்கா நீ வந்து ஆரியகனை கொண்டு சேஃபாக சேரு அப்படிங்கிற, அவனை காப்பாத்தினதை வந்து யாராவது ஒரு சாரேக்ஷணம் அந்த ஸ்பைஸ் யாராவது பார்த்துருப்பா, அது வந்து ராஜாவினுடைய ஸ்ருதிமாகதக, அவருக்கு காதுக்கு போயிருக்கலாம். ஏன அப்படிப்பட்ட அவருக்கு போ, அந்த ராஜாவுக்கு இந்த விஷயம் போன காரணத்தினால் அகம் ஏவம் அபியுக்தா, நான் இந்த மாதிரி அபியுக்தகனா அபராதீவ ஸ்திதா, அபராதி மாதிரி நான் வந்து இங்கே இருக்கேன் அப்படிங்கிறார். புரியுதா? ஸோ ஞாத்தோஹி கிண்ணு கலு பந்தன விப்ரயுக்தா, பந்தன விப்ரயுக்தகனா எஸ்கேப் ஃப்ரம் த ஜெயில், பந்தனாத்து விமுக்தக, ஜெயிலேந்து விப்ரயுக்தகனா பலாயுதக, தப்பித்த அந்த அந்த இவன் இருக்கான் பாருங்கோ, அந்த ஆரியகன் மார்காகத, பந்தன விப்ரயுக்தக மார்காகத சக, ஜெயிலேந்து தப்பிச்ச மார்காகத ஆந்தவே இவனை மீட் பண்ணியிருக்கான் இல்லையா, அப்படிப்பட்ட சக அந்த ஆரியகனானவன் மயா என்னால் இந்த சாருதத்தனால் பிரவகணேன அபநீதக, என்னோட வண்டியை கொடுத்து அவனை வந்து வேற எதற்கு வேற இடத்துக்கு நான் அமிச்சேன், வேற எங்கேயாவது போயிடும். அபநீதகனா வேற ஒரு இடத்துல பிரேஷித்தக, அபசாரித்தக, வேற ஒரு இடத்துல வேற ஒரு இடத்துக்கு அனுப்பப்பட்டவனாக நான் இருந்தேன். யார அந்த இவனை ஆரியகன் கலு கிண்ணு ஞாதகவா சார ஈக்ஷணஸ்ய சாரேக்ஷணஸ்ய. ஸோ வந்து சாரேக்ஷணக அப்படின்னா சாரன்னா ஸ்பை, ஸ்பையினுடைய ஈக்ஷணம்னா கண்கள், அவன் அந்த இவ்வாளருடைய ஸ்பை வந்து இதை பார்த்துட்டு ஞாதக நிருபதேகே ஸ்ருதிம் ஆகதக, ராஜாவினுடைய காதை போய் அடைந்தன இந்த விஷயம். எந்த விஷயம்? இந்த சாருதத்தனானவன் ஆரியக்கனை காப்பாத்திட்டான், ஜெயிலேந்து தப்பித்த ஆரியக்கனை இவன் காப்பாத்திட்டான் அப்படிங்கிற விஷயமானது ராஜா காதுக்கு போயிருக்கலாம்.
ஏன அகம் இந்த காரணத்தினால் அபியுக்தக இவ பிரயாமி நான் வந்து அபராதி இவ கச்சாமி தப்பு பண்ணவன் போல நான் போறேன்னு இதெல்லாம் வந்து தர்க்கயாமி அவன் வந்து இந்த மாதிரி தனக்குள்ளே யோசிக்கிறான் வாட் வில் பி த ரீசன் பினவாஸ் வசந்த சேனாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குங்கிறத அவன் நினைக்கலை அவன் தான் வந்து எதுக்காக வந்து ராஜ்யத்தில் கோர்ட் வந்து தன்னை கூப்பிடுறது அப்படின்னா ப்ராபப்ளி இந்த காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறான் யோசிக்கிறான் ஓகேவா மேல அதவா கிம் விசாரித்தேன அதிகரண மண்டபமேவ கச்சாமி பத்ர சோதனக அதிகரணஸ்ய மார்க்கம் ஆதேசம் சரி என்ன சும்மா நானே வந்து ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல என்னுடைய தரித்திர ஸ்தித்தினால தானே இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு அவஸ்தாம் அபிஷங்கதே என்னுடைய இன்ஸ்பைட் ஆஃப் நோயிங் மை குலம் இன்ஸ்பைட் ஆஃப் நோயிங் மை கான்டாக்ட் என்னை வந்து கூப்பிட்டுருக்கா அப்படின்னா த ரீசன் பிஹைண்ட் தட் இஸ் என்னுடைய தாரித்ரிய ஸ்திதி அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அடுத்தது நான் என்ன யோசித்தேன் இந்த ஆரியகனை தப்பிக்க வச்சதுனால யாராவது பார்த்து ராஜா கிட்ட சொல்லிட்டாளோ அதனால தான் என்னை பிடிச்சிட்டு போகிறாளோன்னு யோசிக்கிறேன் இதெல்லாம் நான் ஏன் வந்து கிம் விசாரித்தேனே நானே ஏன் என்னோடய மனசை போட்டு குழப்பிக்கணும் அதிகரண மண்டபமே வச்சாமி நான் முதல்ல கோர்ட்டுக்கே போகிறேன் பத்ர சோதனைக்கா எனக்கு வழியை காட்டு அப்படிங்கிறான் அதிகரணஸ்திய மார்க்கம் தர்ஷய எனக்கு வந்து இதுக்கு வந்து கோர்ட்டினுடைய வழிய காமி மேல படி சோதனக ஏது ஏது ஆரியஹ இதி பரிக்ரம வாங்க வாங்கோன்னு போறா தாருதத்த சசங்கர் தத் கிம் அபரம் வேற என்ன இருக்கும் எதுக்காக கூப்பிடுறா அப்படின்னு அவன் வந்து அடுத்தது என்ன ஆக போறது அப்படின்னு யோசிக்கிறான் ரூக்ஷஸ்வரம் வாசதி வாயசஹ அயம் அமாத்திய பிரத்யா முகுமு ஆஹ்வயந்தி சவ்யஞ்ச நேத்திரம் ஸ்புரதி பிரசஹ்ய மம அனிமித்தானிஹி கேதயந்தி ஸோ வந்து கடைசி பிரசஹ்ய மம அனிமித்தானிஹி கேதயந்தி இயர்சி ரூக்ஷஸ்வரம் வாசதி வாயசக அயம் அயம் வாயசக அதாவது இங்கே வந்து துர்நிமித்தங்கள் சொல்கிறான் இந்த யாரு இந்த அனிமித்தங்கள் எதெல்லாம் இருக்கோ பேட் உமன்ஸ் அதெல்லாம் பற்றி அதெல்லாம் வழியில் அவனுக்கு ஒன்று ஒன்றா தெரியறது அதான் சொல்லிகிட்டே வரான் அவன் அயம் வாயசக இந்த காக்கா இருக்கே அது வந்து ரூக்ஷஸ்வரம் வாசதி வாசத்தினா சப்தம் கரோதி சப்தத்தை வந்து எந்த மாதிரி சப்தத்தை பண்ணுறதுன்னா ஒரு மாதிரி அது கத்துறதே காக்காவே இன் ஜென்ரல் ரொம்ப அழகாக கத்தும் அதில் இன்னுமே ஒரு கர்க்கஷஸ்வரம் ஒரே கொர கொர கொரன் இருக்கிற ஒரு அதுதான் ரூக்ஷஸ்வரம்ங்கிறது அப்படி இருக்கிற ஒரு ஒரு சத்தத்தை கொடுக்கறது இந்த காக்கா அது வந்து ஒரு அனிமித்தம் அதுக்கப்புறம் அமாத்திய பிரத்யாக முகு ஆஹ்வயந்தி இந்த அமாத்தியானாம் பிரத்யாக இந்த சச்சிவர்கள் இந்த மினிஸ்டர்ஸ் இருக்காளே அவளனுடைய பிரத்யர்கள் திரும்பி திரும்பி என்னை கூப்பிடுறா அதுக்கப்புறம் சவ்யம் ச நேத்திரம் ஸ்புரதி சவ்யம்னா இது என்னுடைய லெஃப்ட் சைடு என்னோட லெஃப்ட் கண்ணானது இது வருது துடிக்கிறது பிரசஹ்ய மம அனிமித்தானிஹி கேதயந்தி பிரசஹ்ய அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸிபிளி எனக்கு எது வந்து என்னை அட்டாக் பண்ணுறது கேதயந்தி அப்படின்னா எனக்கு வந்து துக்கத்தை கொடுக்கறது அப்படின்னா எது வந்து என்னோட மனசுக்கு மம கேதயந்தி எனக்கு வந்து எது வந்து கஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்னா இந்த அனிமித்தங்கள் பிரசஹிய எனக்கு ஃபோர்ஸிபிளி எனக்கு வந்து இட்ஸ் அட்டாக்கிங் மீ சரியா இந்த மாதிரி பலவிதமான ஒரு பேட் ஓமென்ஸை அவன் வழியில் பார்க்குறான் நெக்ஸ்ட்டு வாங்கோ வாங்கோ ரொம்ப மொள்ளமா வாங்கோ ரொம்ப பதட்டப்பட வேண்டாம் பயப்படாதீங்கோ அப்படிங்கிறான் சாருதத்த பரிக்ரம்ய அக்ரதா அவலோக்கிய சுஷ்க விருக்ஷஸ்திதோ த்வாங்க்ஷ மேல திருப்பியும் இன்னொரு ஒரு அனிமித்தத்தை சொல்றான் சுஷ்க விருக்ஷஸ்திதோ த்வாங்க்ஷஹ த்வாங்க்ஷஹனா காக்கான்னு அர்த்தம் வாயசஹ காக்கா வாயசம் தான் ஆமா காக்கா ஓகே ஸோ வந்து சுஷ்க விருக்ஷஸ்திதோ த்வாங்க்ஷஹ காஞ்சி போன மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற காக்கா ஆதித்யாபிமுகஸ்ததா அது வந்து இட் இஸ் ஃபேஸிங் த சூரியன் ஓகேவா அதுக்கப்புறம் அது வந்து மயி சோதயத்தே வாமம் சக்ஷுர் கோரம் அசம்சயம் மேலும் என்ன என்னன்னா அவைகள் வந்து அந்த இதுக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்கு
சுஷ்கம் காஞ்சி போன மரத்துக்கு மேல ஸ்திதம் உட்கார்ந்துருக்கு. ஆதித்யாபிமுகம் சூரியத்தினுடைய ஃபேஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிற அந்த காக்காவானது மயி இந்த சாருதத்தனிடத்தில் வாமம் சக்ஷுகு கோரம் சோதயதே, அவைகள் என்ன பண்றது தன்னுடைய அந்த லெஃப்ட் பார்வைய பயங்கரமான பார்வைய என் மேல சோதயத்தேனா போடுறதுன்னு அர்த்தம், பார்க்கறதுன்னு அர்த்தம் நிக்ஷிபதி. அதுல அசம்சயம், அதுல ஒரு டவுட்டும் இல்லை. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த மாதிரி காக்காவான காக்கா வந்து அந்த மாதிரி நம்மளை பார்த்துருத்துனா அது வந்து மகத அனிஷ்டகாரமா, மகத அனிஷ்டகரம், புரியுறதா? தாதிருஷ வாயச அவலோகனம் மகத் அனிஷ்டகரம் இது சாருதத்தஸ்ய ஆசய. கோரமிதம் சக்ஷுஷோபி விசேஷணம் சம்பவதி. இந்த கோரம்ங்கிறது இந்த சக்ஷுஸுக்கும் ஒரு விசேஷணமா இருக்கலாம். கோரம் அசம்சயம், எனக்கு வந்து டவுட்லெஸ்ஸா இருக்கிறது இந்த இப்படி இந்த மாதிரி ஒரு பார்வைய இந்த காக்காவானது என் மேல போடுறது. ஸோ வந்து ஒரு காக்காவானது ஒரு காஞ்சி போன மரத்துல உட்காந்துண்டு ஃபேஸிங் த சன் சூர்யாபிமுகமாக இருந்துட்டு அழறது, அதனுடைய அந்த 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 மாதிரி ஒரு பார்வையை வந்து மேலே போட்டது அப்படின்னாலே அதெல்லாம் வந்து ஒரு அனிமித்த காரணம், அனிமித்தகரம் அதெல்லாமே. ம், சரியா? மேலே படி. அந்யதஹ அவலோக்ய அயே கதமயம் சர்பஹ மயி விநிஹித திருஷ்டிஹ நின்ன நீலாஞ்சனாபஹ ஸ்புரித விதத ஜிஹ்வஹ சுக்ல தம்ஷ்ராச்சுத சதுஷ்கஹ சதுஷ்கஹ அவிபததி சரோஷஹ ஜிம்ஹிதாத்மாத குக்ஷிஹ புஜக பதிஹ அயம் மே மார்க்கம் ஆக்ரம்ய சுப்தஹ. திருப்பியும் பார்க்கறான், அயே கதமயம் சர்பஹ, ஈஆர்சி போட்டுக்கோங்க, கதமயம் சர்பஹ புஜகபதிரயம் மே மார்க்கமாக்கிரமிய சுப்தா. அங்கே வந்து ஒரு பாம்பு இருக்கு, அது வந்து அக்ராஸ் மை வே, என்னுடைய வழியில் இருந்துட்டு உட்காந்துட்டுருக்கு அந்த இது அந்த பாம்பானது. அந்த பாம்பானது மேலும் மேலும் எப்படி இருக்கு அப்படின்னா, மயி விநிகித திருஷ்டிகி, என்கிட்ட விநிகித திருஷ்டிகினா வைக்கப்பட்ட பார்வை, அதாவது என் மேலே ஒரு கண்ணை அப்படி பார்க்கறது அந்த சர்ப்பமானது. அதுக்கப்புறம் பின்ன நீலாஞ்சனாபக, அதனுடைய சரீரமானது எப்படி இருக்கு அப்படின்னா, பின்னம் அப்படின்னால உடைக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பொடியாக்கப்பட்ட நீலம்னா கருப்பு, அஞ்சனம்னா மை மாதிரி அந்த 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 கருப்பு கலர் பொடி, அதனுடைய ஒரு ஆபம், ஆபம்னா ஒரு காந்தி, அந்த கருத்த பாம்புன்னு அர்த்தம். கருப்பாக ஒரு பாம்பு என் மேலே வைக்கப்பட்ட பார்வையோடு இருக்கிறது. மேலும் ஸ்புரித விதத ஜிஹ்வக, அதனுடைய நாக்கு ஜிஹ்வா இருக்கு பாருங்கோ, அது வந்து ஸ்புரிதம் ஆடின் இருக்கு, விததம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி காமிக்கிறது நாக்க. அதுக்கப்புறம் சுக்ல தம்ஷ்ட்ரா சதுஷ்கக, அவைகள் வெள்ளையான தன்னுடைய நான்கு பல்லு, பல்லுன்னு கிடையாது பாம்புக்கு பல்லு கிடையாது, அந்த இது அந்த ஃபேங்குன்னு வேலை, அது நாலு வெள்ளை ஃபேங்கு. அவைகள் அபிபததி சரோஷகா, என் மேலே வந்து ஒரு ஒரு அப்படியே ஒரு ஃபியூரியஸாக என் மேலே வந்து பார்க்கறது, புரியுறதா? ஒரு கோபத்தோட ஜிஷ்மித ஆத்மாத குக்ஷி, அதனுடைய குக்ஷி அது எப்படி இருக்கு அப்படின்னா, குக்ஷினா வயிறு, எப்படி இருக்கு அப்படின்னா ஜிஷ்மிதம்னா உப்பி இருக்கு, ஸ்வாலன் வீங்கி இருக்கு, எதனாலனா ஆத்மாத்தம் ஃபுல்லாக வந்து காத்து ரொம்ப இருக்கு, அதனால வந்து வீங்கி போன ஒரு பயத்தோட காண்றது அந்த பாம்பு. அது மேலும் அப்படி அது அந்த பாம்பு என்ன பண்ணுறது அப்படின்னா, புஜகபதிஹி அயம் இந்த பாம்பானது மே மம மார்க்கம் ஆக்ரம்ய சுப்தகா, என்னுடைய வழியில் படுத்துட்டுருக்கு, புரியுறதா? இது சுபாவக்தி அலங்காரம் கீழே. ஏவம்ச தாதிருஷ சர்ப்பஸ்ய சம்முக ஆகமனம் அதீவ அனிஷ்ட சூச்சகம் இது பாவக. இந்த மாதிரி ஒரு பாம்பானது வழியில் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டுருக்கு அப்படிங்கிறதே வந்து ஒரு அனிஷ்ட காரணம் கரம், புரியுறதா? ம், அதான். ஸோ இந்த மாதிரிலாம் அவன் வந்து புலம்புறான்.
இங்கே வந்து ஜிஹ்னிதம்ங்கிறது வக்ரீக்ருதம்னு போட்டிருக்கார். ஒரு மாதிரி சுருண்டின் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைனா வீங்கின் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்தது ஆத்மாதகங்கிறது வாயுனா பூரிதக, ஸோ காத்தினால் ரொப்பப்பட்டிருக்கு அதனுடைய குக்ஷி உதரம். சரியா? ஆ அதாவது படம் எடுத்து ஆடுறதுன்னு, அதாவது அது அந்த இழந்து நின்று இப்படி படம் எடுத்து ஆடுற மாதிரி, அப்பதான் அது வந்து வீங்கி இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அது படம் எடுத்து ஆடி மேலே எப்படி நிற்கும் இல்லையா, அப்பதான் அதுக்கு ஆத்மாத்தா குஷிசி வரும். ஸோ வந்து இப்போ இங்கே விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு உஜ்ஜைனி நகரத்தில் மிட் ஆஃப் அ ஸ்ட்ரீட்டில் ஒரு பாம்பு வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா வந்து இட் இண்டிகேட் சம்திங் இல்லை. ஏதோ ஒரு துஷ்கரம் வரப்போகுது அப்படின்னு ஒரு இதை வந்து அனிமித்தம் துணியா வந்து சக்காரனை சொல்றான்னு எடுத்துக்க முடியாது இல்ல. நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு படிக்கும்போது நான் அப்படி தான் நினச்சேன். ஐயே கதமயம் சர்ப்பகான்ங்கிற படிக்கும்போது அவன் கோர்ட்டுக்கு வந்துட்டதாகவும், ஐயோ இந்த பாம்பு எங்கடா இங்கே நிற்கிறான் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இல்லை இல்லை இது வந்து வேற இதனுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் மட்டும். அவனுக்கு ஒன்றும் தெரியாதே சார், அவனுக்கு வந்து தான் எந்த கேஸில் மாட்டின்ருக்கோங்கிறது தெரியாதே. இஸ் அசியூமிங் தட் ரீசன் இஸ் ஆரியக்கன் வந்து ஆரியக்கனை காப்பாத்தினதுனால தான் தன்னை கூப்பிடுறாங்கிறத அசியூம் பண்ணிட்டு தான் அவன் போயிட்டு இருக்கான் இப்போ. துணியில வந்து அரசு தண்டனைக்கு அரசு தண்டனைன்னு வச்சுக்கலாம். இல்லை துவனினே இல்லை, இதில் வந்து அனிமித்தம் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு காக்காவால் என்ன ஒரு அனிமித்தம், பாம்புனால ஒரு அனிமித்தம், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வெறும் பூனைக்கு நான் மாத்திரம் எப்படி எடுத்துக்கிறேன்னாக்க, அவன் வந்து தான் தவறு செய்ததை வந்து இதை துர்நிமித்தமா பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி கூட நான் நினைச்சுக்கிறேன். தம்பிங்கிறான் அவன் என்ன தப்பு பண்ணா, அவனுக்கு தெரியவே தெரியாது வசந்த சேனாவோட ஸ்திதியே. அதுவா? அது வந்து என்ன, அவன் வந்து தர்ம வழியில தானே பண்ணான். அந்த ஆரியகன் வந்து பாலகன் கெட்ட ராஜா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதுவான்னு தெரியல எனக்கு. பட் இது வந்து கவி வந்து அந்த காலத்துல வந்து பேட் உமன்ஸ் எல்லாம் என்னங்கிறத நமக்கு காமிக்கிறார். இப்போ இந்த காலத்துல வந்து பூனை ஓடினா இது பண்ண கூடாதுங்கிறோம். இப்போ எங்கள் வாத்தியார்லாம் சொல்லுவார், சலவை துணி வந்து துவச்சி கொண்டு வந்து வச்சா இட் இஸ் அ வெரி குட் சைன். ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது வீட்டில் வண்ணாங்கார வந்து துணியை வச்சானா கெட்டது போயிட்டு நல்லது வர மாதிரி அப்படின்வார். இதெல்லாம் வந்து அந்த காலத்தை ஃபாலோ பண்ணப்பட்டது. ஸோ கவி வந்து இந்த புக்கு இது இந்த ஒர்க்கை எழுதும்போது அவர் அந்த பரிஸ்தித்தியில் அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் இருந்ததோ